அலைக்கும் ராம்தரை பருக்கத்து இன்னைக்கு வந்து தேங்காய் பால் பொங்கல் வந்து செய்ய போகிறேன். அது எப்படி செய்யணும்னு உங்களுக்கு சொல்லித்தரமா வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கம்மா நீங்களும். இன்னைக்கு வந்து தேங்காய் பால் போட்டு பொங்கல் செய்ய போகிறேன். அது தேவையான பொருட்கள் வந்து 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கம்மா, இந்த சைஸ் இஞ்சி எடுத்து துருவி வச்சுருக்கேன், அதையும் நான் இதுலேயே சேர்த்துக்கிறேம்மா. உப்பு வந்து தேவையானது சேர்த்துக்கிறேன். பாருங்கம்மா, 3 சொம்பு தண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சொம்பால் ஒரு படி ஃபுல்லாக அரிசியும் பருப்பும் கலந்து எடுத்தேன், அதனால் வந்து 3 சொம்பு தண்ணி எடுத்துக்கிறேன்னா. தண்ணியை சேர்த்துக்கிட்டோம்மா. இப்போ வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும் 1 ஸ்பூன் ஃப்ளேவருக்காக. இப்போ வந்து குக்கரை மூடிட்டோம்மா. கேஸ் அடுப்பில் வச்சு 1 விசில் ஃபுல்லாக வந்து அதுக்கப்புறமா நான் அப்படியே சிம்மில் வச்சுருவேன். அது ஒரு 10-15 நிமிஷம் விட்டு ஆஃப் பண்ணிப்பேன். அப்போ தான் அது சரியாக இருக்கும், இன்னும் அடி பிடிச்சிக்கும். இப்போ வந்து 1 கப் வந்து அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன். இது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாமா. தேங்காய் பால் மட்டும் எடுத்துக்கலாம், ரொம்ப டிக்காக எடுக்க போகிறேன், ரொம்பவும் தனியாட்டம் தான் எடுக்கலை. இப்போ வந்து தேங்காயை நல்லா அரைச்சி எடுத்துட்டோமா. இப்போ வடிகட்டியில் வச்சு பொங்கல் வந்து நல்லா மெசிஞ்சு வந்துடுச்சு பாருங்கம்மா, நல்லா வெந்துடுச்சு. இது இப்போ நம்ம இதில் தேங்காய் பாலையும் கொத்தமல்லியும் ரெண்டையும் சேர்த்து வச்சுருக்கோம்மா. இங்கே பாருங்கள், இதை நான் சேர்த்துக்கிறேன். இதில் இப்போ இதை வந்து நல்லா கிளறிக்கலாமா நாம. இப்போ வந்து நான் நல்லா கலக்கி எடுத்துக்கிட்டேம்மா. நான் இது அடுப்பில் வைக்க போகிறதில்ல, அப்படியே தான் தாளித்து கொட்டு போகிறேன். ஏன்னா இந்த சூட்லேயே வந்து தேங்காய் பால்லாம் நல்லா இதுவாக இருக்கும், அதனால் வந்து நான் அடுப்பில் வைக்கலை. அப்புறம் அடுப்பில் வச்சு அந்த டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்காது. இந்த மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லா இருக்குமா. இப்போ வந்து வானல் வந்து நல்லா சூடிடுச்சுமா. இதில் வந்து நெய்யை ஊற்றிக்கிறேன்னா. இப்போ தாளிக்கிறதுக்காக பிஸ்தா வந்து 7-8 எடுத்திருக்கேம்மா. நல்லா பீஸ் பெருசாக பண்ணியிருக்கேன். 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஜீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு. இப்போ நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். சேர்த்துக்கிறேம்மா, எல்லாமே நான் இப்போ சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேம்மா. இஞ்சி வந்து 1 துண்டு வந்து துருவி வச்சுருக்கேன், அதுவும் நான் சேர்த்துக்கிறேம்மா. இது வந்து இஞ்சி வந்து கொஞ்சம் நல்லா சிவந்து வரட்டுமா, அதுக்கப்புறமா நம்ம இதில் கொட்டிக்கலாம். இது வந்து இப்போ நல்லா சிவந்து வந்துடுச்சுமா, கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இதில் கொட்டிக்கலாம்.
வச்சு இதை நல்லா நான் கிளறிக்கிறேம்மா. மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதை நல்லா. அவ்வளோதாம்மா. தேங்காய் பால் பொங்கல் வந்து வெளியிடுச்சுமா. இப்போது இப்போ வந்து பொங்கல் வந்து தேங்காய் பால் பொங்கல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுமா. ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாக இருக்குமா. நம்ம தேங்காய் பால் சேர்க்கறதுனால நான் அல்சர் உள்ளவங்களுக்கு வந்து தேங்காய் பால் வந்து அடிக்கடி சாப்பிட்டேன். இந்த குடலில் இருக்கிற புண்ணெல்லாம் நல்லா ஆறுமா. அதுக்கு தேவையானது வந்து நான் கார சட்னி எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சாம்பார் இல்லைன்னா தேங்காய் சட்னி கூட எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாக இருக்குமா. கெட்டி சட்னி எடுத்துக்கோங்க தேங்காய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ.